இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா ஃபன்னாக கேம் விளையாண்டது, அப்புறம் ஓம்சத்துக்கு இல்லை பக்தியாக சாமி கும்பிட்டது, சம கூட்டத்தெல்லாம் பார்த்தது, அதை விட அறுசுவையான உணவு அதாவது ஓம்சத்து கோயிலோட அன்னாரத்தை சாப்பிட்டோம், அதையும் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓம்சத்து கோயில் அதிகமாக யாருமே வீடியோ எடுக்காத புற்று கோயிலை நம்ம எடுத்திருக்கோம், யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் செம ஃபன்னாக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், அப்புறம் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன நடக்குது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள லைனுக்குள்ள வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம், சாமி கும்பிட்ற ஒரு ஜஸ்ட் செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். அதனால் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சிட்டி கோயிலில் தான் இருக்கோம். அதாவது வந்து போன வீடியோ நீங்கள் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம பஸ்ஸில் வந்தோம், திருப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கோம். பாருங்கள் இப்போ நானும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ பார்க்காம இருந்தால் போய் பாட்டு வந்துருங்க, நம்ம இந்த பஸ்ஸில் தான் வந்தோம், வாங்க இப்போ நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நம்ம ஓம் சக்தி கோயில் என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஆர்ச்சிலேருந்து அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டோம். ஆர்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. அது இன்றைக்கி நம்ம வேறு சண்டே வேறு வந்திருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கனாலே செம கூட்டமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, டிசம்பர் 1லேருந்து ஜனவரி 24 வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், இருமுடியெல்லாம் சக்திகள்லாம் வந்து நிறைய மாலை போட்டு வெளியூர்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து எக்கச்சக்கமாக வந்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரதர்ஸ் எல்லாம் பாருங்கள், நம்மளுக்காக ஒரு ஹாய் சொல்கிறாங்க. நம்ம நாக் அவுட் ஸ்போர்ட்ஸை பாருங்கள், நம்மளும் அவங்களுக்கு அப்படியே ஹாய் சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா லட்டு பிரசாதம் தான் வந்து ஓம் சக்தி கோயிலில் வந்து அதிகமாக சேல் பண்ணுறாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போதில் வந்து 1 கவுண்டர் 2 கவுண்டர் சேல் பண்ணுவாங்க, இப்போ எக்கச்சக்கமாக லட்டுக்கே வந்து எக்கச்சக்கமான கவுண்டர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நம்ம அதெல்லாம் சாமி கும்பிட்டு வந்து வரையில் லட்டு பிரசாதெல்லாம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செம கூட்டம் எங்கே பார்த்தாலும் ரெட் கலர் தான் இருக்குது, ஏன்னா வந்து ஃபேமஸான இது ஓம் சக்தி கோயில். பார்த்திங்களா நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம், பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த கோயில். இங்கெல்லாம் வந்து ஃபோன் அதிகமாக வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் உங்களுக்கு லைட்டாக காமிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா கோயில் பார்த்தாச்சு, நம்ம அப்படியே லைனுக்கு போய்க்கலாம். அதுக்கு உடனே பார்த்திங்கன்னா கோயிலோடைய இன்னொரு என்ட்ரன்ஸ், அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் இது தான், அது வந்து சைடு என்ட்ரன்ஸு. அதுக்கு இப்போ நம்ம போய் அதில் தான் லைனுக்கு போகணும். ஆனால் பட் இவ்வாருங்க, ரெண்டு பக்கமும் கோயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கடைகள் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் கோயில் சைடில் எக்கச்சக்க கடை இருக்குது, நான் இல்லை லேட்டராக காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி போவோம் பார்த்திங்கன்னா. அதுக்கு முன்னாடி இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓம் சக்தியோடைய ஃப்ளெக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் இருந்தால் நம்ம உள்ளே போகணும். நாங்கள் இப்போ நம்ம அப்படியே உள்ளே வந்தாச்சு. இதுதான் லைனு, இது வந்து மாலை போடாதவங்களுக்கான லைனு. மாலை போட்டவங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9 லைன் நிற்கணும். இப்போ நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு மற்றதை பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேறு லெவலில் சாமி கும்பிட்டாச்சு. உண்மையாக தரிசனம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் கோயிலுக்குள்ளே நான் வீடியோ எடுக்க முடியல, ஆனால் டாப் நாச்சுங்க, உண்மையாக வேறு லெவலில் சாமி பார்த்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம அன்னதான கூடத்துக்கு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இங்கேயும் பார்த்தீங்களா ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா லட்டு தான் அதிகமாக விற்றுட்டுருக்காங்க. முதல்ல கோயிலுக்கு ஃப்ரெண்ட் சைடு மட்டும்தான் வைப்பாங்க, இப்போ ரெண்டு பக்கமும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய காலேஜஸ் எல்லாமே வந்து ஓம் சக்தி கோயிலோட பேரில் இருக்குது. அப்புறம் மாலை போட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து குளிக்கணும், ஆப்போசிட்லேயே அப்படி லைன் லைன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, அப்படியே நம்ம போய் இந்த ஃப்ரீ ஃபுட் அதான் அன்னதானம் சாப்பிட போகிறோம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, கூட்டம் இருக்குது குளிக்கிற இடத்துலையே. அப்போ வந்து அந்த இருமுடி செலுத்துற இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும், ஆனால் இங்கே தான் அதிகமாக லைன் நிற்கும். ஆனால் இன்றைக்கி என்ன தெரியல, இங்கே ஃப்ரீயாக இருக்குது எப்படின்னு தெரியல எனக்கு, நான் போய் பார்க்குறேன். போய் இருமுடி கட்டி வர மாலை போட்டு வரவங்களுக்கு தான் ரொம்ப லேட்டாக கூட்டமா இருக்கு. நம்ம வந்து கோயிலோடைய அவுட்டர் அதாவது பாத்தீங்கன்னா வெளியிருந்தே வந்து சாமி கும்பிட்டாச்சு. அங்கேயே வந்து தரிசனம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இப்ப நம்ம ஸ்டேட்டை நம்ம அண்ணாந்து போறோம். நம்ம ஓம் சக்தி கோயில 24 hours அது 24 மணி நேரமும் அன்னதானம் வழங்குறாங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அடிச்சு நாக் அவுட் பண்ண போறோம் நான் கேமரா பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்னதானத்தோட லைனும் இருமுடி கட்டி வர லைனும் பாருங்க எவ்வளவு ஒரு கூட்டமா இருக்கு. இன்னைக்குலாம் வந்து நம்ம அன்னதானத்துக்கு போயிட்டு இருக்கோம், அந்த சைடு பாருங்க. இங்கே இவ்வளவு நம்ம இப்ப கோயில இருந்து மினிமம் ஒரு 600-700 meters அந்த பக்கம் நம்ம வந்துட்டோம். ஆனா எந்த அளவுக்கு லைன் நிக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு தூரம் நிக்குதுன்னு தெரியல. நாங்க பாப்பா அன்னதானத்துக்கே பயங்கர கூட்டமா இருக்குமான்னு இருக்கு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க இதா பாருங்க, அன்னதான கூடம் செம்ம பெருசுங்க, நல்லா கிராண்டாக கட்டியிருக்காங்க. ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 2000-3000 பேரே கொஞ்சம் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு கிராண்டாக இருக்குது. புதுசாக வேறு இன்னும் கட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அன்னதானத்து கூடக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள்.
கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி பாருங்கள், எவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ற, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான லைன் இருக்குது. பரவாயில்ல, கோயிலில் இருக்கிற கூட்டத்தை விட அன்னதானத்தில் கூட்டத்தை வந்து கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பந்தியில் அப்படியும் 2000 பேர் 1000 பேர்னாலும் மினிமம் சாப்பிட்லாம். அதுவும் நீட்டாக சர்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த சர்வ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம். சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், ஊறுகாய், அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில், ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, சாம்பார் உண்மையாக அல்டிமேட்டுங்க, செம்ம டேஸ்ட். சாம்பார் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு. ஆஹா, உருளைக்கிழங்கு கூட்டு சொல்லாம முடியும், வா அல்டிமேட்டு. இருங்க நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நீட்டாக அன்னதானத்தை சாப்பிட்டாச்சு. வேறு லெவலில் ஃபீஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு புற்றுக்கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அங்கே போய் நம்ம சாப்பிட்டதை வந்து ஜீரணம் பண்ணுறக்காக நல்லா பிளேயிங் பண்ண போகிறோம். புத்துக்கோவில் அப்படிங்கிறத வந்து, அதாவது ஓம் சக்தி அம்மா வந்து ஒரு இருந்த முதல் இடம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படின்னு நமக்கு தெரில. ஆனால் வந்து அதில் என்ன மெயினாக இருக்குன்னா, அங்கே வந்து என்ன இருக்குன்னா பார்க் இருக்குது. அதனால் வந்து நல்லா பிளேயிங் ஏரியாவில் இருக்குது. நிறையா சீசா அந்த மாதிரி நிறையா ஜாலியாக விளையாட இருக்குது. அதெல்லாம் விளையாட போகிறோம். அதனால தான் நம்ம குட்டி கொடுத்து கொடுத்துலாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. எல்லாமே சமப்பான என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். சீக்கிரமாக சாமி பார்த்தோன்னா இதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. வாங்க அப்படின்னு நம்ம போவோம். புத்துக்கோயிலில் போய் என்ஜாய் பண்ணுவோம். ஃபுல்லாமே பார்க் தான். இன்றைக்கி ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குது, வேறு லெவலில் கூட்டம் இருக்குது. வாங்க அப்படியே போவோம். அப்படியே நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா வேறு நம்ம உள்ள வந்து வந்து அந்த புத்துக்கோயில், அதாவது பார்த்திங்கன்னா மேல்மருத்துவ ஞானபீடம் அப்படிங்கிற, அதாவது உருவான இடம், அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஓம்சக்தி கோயில் அந்த சைடில் தான் இருக்குது. பாருங்கள் என்ட்ரன்ஸே அவ்வளோ வேறு லெவலில் லுக்காக இருக்குங்க. ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கண்ணா, நான் சொன்னேன் இது இருக்குது, நம்ம கேமராமேன் பாருங்கள். இப்போ கேமரா எடுக்க கூட வரமாட்டேங்கிறார், விட்டுட்டு ஓடி வராட்டு இருக்குது. கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டு வந்து நல்லா சில்லா ரெஸ்ட் எடுக்கலாம், கேம்ஸ் பிளே பண்ணலாம். நம்ம பாருங்க வேற லெவல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூட பண்ணலாம் இருக்கு, வேற லெவல் இருக்கு. இதை பத்தி நம்ம கேமராமேன் கிட்ட கேட்போம், சொல்றோம். பாருங்க ஈமு கோழி ஒரு வழியாக நம்ம வந்து நெருப்பு நெருப்பு கோயிலில் பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக வந்து நம்ம அந்த புற்றுக்கோவில், அதாவது அந்த ஃபைனல் இதுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஆத்தன்டிக்காக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா சபரிமலை மாதிரி ஒரு மாடலிசனில் பாருங்கள், ஒரு வேறு லெவலில் இந்த கோபுரம்லாம் இருக்குது. நம்ம கேமரா வச்சுருவார் நம்ம கேமராமேன். இப்போ எதில் எதுக்கு ஆர்வமாக இருக்காருன்னா, போய் பார்க்கில் கேம் விளையாடுறக்காக இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு. ஆனால் அதை விட மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே கோவில் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கேயும் நிறையா சாமிகள்லாம் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து கேமரா எடுக்கக்கூடாதாம நம்ம தான் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் நான் வந்து சாமியை கும்பிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து இப்போ பிளேயிங் செக்ஷன் வந்துட்டோம். காலையில் நம்ம பசங்க எக்ஸசைஸ் செய்யலாமா, அதனால் எக்ஸசைஸ் செய்ய போகிறாங்க.
இருங்க, நம்மளும் எக்ஸசைஸ் செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் அப்படி இப்படின்னு எக்ஸசைஸ் செஞ்சாச்சு. சரி, நான் இனிமேல் கேம் என்ஜாய் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் டிஜிட்டலாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் சீசாவில் ஆரம்பிச்சிருக்கோம், வேறு லெவலில் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேமோட வைபில் இறங்கிட்டோம். அதனால் நீங்கள் டிஜிட்டலாக ஒரு பாட்டோட வைபோடு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. யூ பிலீவ் டெவில், ஐ ஆம் த டெவில், அண்ட் யூ வில் கால் மீ கேப்டன் மில்லர். ரெண்டு பக்கமும் கடை ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லா மீன் கடை தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, இதான் வந்து இப்போ நம்ம சாப்பிட்ட அன்னதான மேக்கிங் இடம். பாத்தீங்களா, எவ்வளோ சாப்பாடு செய்கிறாங்கன்னு ஃபுல்லாமே ஸ்டீமிங்கில் வெந்துட்டு இருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம கடை வீதி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் மியூசிக் போட்டு விட்டுறேன், நீங்கள் அப்படியே லைனாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாக நம்ம வந்து இந்த கடை வீதியில் சுற்றணும். அவ்வளோ நீளம், அவ்வளோ பெருசாக லென்த்தாக இருக்குது. பட் அவ்வளோ லென்த்து நான் வந்து போட முடியாது. அதனால் வந்து நான் வந்து டைம் லேப்ஸில் ஸ்பீடாக ஒரு 4 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பேன். இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ஏன்னா அவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. பட் நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு அதெல்லாம் நம்ம போனோம். அதுவும் இந்த வீடியோவில் தான் அட்டாச்சாக இருக்குது. அதெல்லாம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பார்க்கலாம். இதை மட்டும் ஒரு 4 மினிட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான பொருள், நம்ம பிளாகே பேச முடியல. அதனால தான் உங்களுக்கு இதில் போட்டே பார்த்தீங்களா, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 மீட்டர் நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக கடை வீதி பார்த்தீங்களா, ஃபுல்லாமே கடை வீதி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்னு பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, செம கூட்டம், இவ்வளோ கூட்டத்தையும் நம்ம கடந்து வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்னி ஓரளவுக்கு கடை கம்மியாக தான் இருக்கும். நீ அவங்க வெளியே வந்தாச்சு, ஃபுல்லாக டாய்ஸ் கடை வாங்குறதுக்கு அவ்வளோ கடை இருக்குது, பொறி கடை அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம எல்லா கடை வீதியும் சுற்றி முடித்தாச்சு, பர்ச்சேசிங்கும் சில பண்ணியாச்சு, அப்படி நம்ம வெளியே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு வந்து ஃபேமஸாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம வந்த இடம் அப்படி இருக்குன்னு, இதுதான் வந்து காலேஜ் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கேயும் சுற்றி இப்போ தான் பஸ் பார்க்கிங் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே வண்டியிலேருந்து டிரைவ் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வமே வந்து அங்காளம்மன் கோயில் தான், நல்லா பிரசித்தி பெற்றது. இது விழுப்புரம் மாவட்டம் தான், விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த இடத்து பேர் மேல்மலையினூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்காளம்மனோட ஃபேமஸான கோயில், அமாவாசை அந்த மாதிரிலாம் வந்தோம்னா பயங்கரமான விசேஷம் நடக்கும் இந்த கோயிலில். செம ஃபேமஸான கோயில் இது, உள்ளே புற்றோடு இருக்குது நம்ம அங்காளம்மன் உள்ளே. வாங்க நம்ம அப்படியே போய் உள்ளே போய் சாமியை கும்பிட்டு நான் மற்றது அப்புறம் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் வந்துட்டோம். இதுதான் வந்து மெயின் வாசல், மெயின் கேட்டே உள்ளே போகிறக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா அளவு கடந்த கூட்டம், நம்ம ஞாயிற்றுக்கெல்லாம் வந்ததுனாலே கூட்டம் பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே அங்கே அங்காளம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு நம்ம இப்போ வண்டி எடுத்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா வேறு லெவல், ஒரு ட்யூஸ்டோடு இருக்குது. ஏன்னா நம்ம போய் ஒரு இடத்துல சமையல் செய்ய போகிறோம், நிறுத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, அதை அடுத்த வீடியோவில் போகிறோம். இந்த வீடியோ ஏற்கனவே ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் 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 பாய்.